ஹவு மெனி கிரேட் சர்க்கிள்ஸ் கேன் ஹாவ் எ ஹெமிஸ்பியர் ஹாவுன்றாங்க. ஓகேவா? ஸோ மொதல் ஸ்பியர், ஓகேவா? இதுதான் ஸ்பியர். ஓகே, இந்த ஸ்பியரில் கிரேட் சர்க்கிள்ன்றது இந்த ரேடியஸ் இருக்கும்ல, இந்த டயாமீட்டர், இதுதான் வந்து கிரேட் சர்க்கிள். ஓகே, மீது இந்த இடத்துல சர்க்கிள் ஃபார்ம் பண்ணுறது, இந்த இது ஃபார்ம் பண்ணுறது, இதெல்லாமே இதுதான் பிக் சர்க்கிள், இதெல்லாம் ஸ்மால் சர்க்கிள். ஓகே, ஸ்மால் சர்க்கிள் எவ்வளோ ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு கேட்டால் அது இன்ஃபைனைட், எத்தனை வேணால் ஃபார்ம் பண்ணலாம். ஆனால் பிக் சர்க்கிள் அதாவது கிரேட் சர்க்கிள்னால் இந்த சென்டர் லைனில் இருக்குல்ல, இந்த சென்டர் லைனில் ஃபார்ம் பண்ணுறது தான், அது ஒன்றே ஒன்று தான் ஃபார்ம் பண்ணணும். டயாமீட்டர் இல்லை ரேடியஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும்தான் ஃபார்ம் ஆகும். ஸோ அது வந்து ஸ்பியருக்கு ஒன்று, ஸ்பியருக்கு ஒன்று. இப்போ நமக்கு வந்து ஹெமிஸ்பியர் கேட்குறேன், ஹெமிஸ்பியர்னு என்ன? ஒரு ஸ்பியரை ரெண்டாக உடைச்சா தான் அது வந்து ஹெமிஸ்பியர். ஓகே, இப்படி இருக்கும். ஓகே, ஹெமிஸ்பியர். ஓகே, இந்த ஹெமிஸ்பியரில் கிரேட் சர்க்கிள் எது? இதுதான் கிரேட் சர்க்கிள், இதுதான் கிரேட் சர்க்கிள். இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் கிரேட் சர்க்கிள். ஸோ எத்தனை இருக்குது இது? ஒன்று தான் இருக்குது. ஸோ அதுக்கு ஆன்சர் என்ன? ஒன். இதுக்கு ஆன்சர் என்ன? ஒன்.